இப்ப இந்த வீடியோ நம்ம பாக்குறது விழுப்புரம் ஜங்ஷன் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சாவது பிளாட்ஃபார்ம், அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்க ட்ராக்கை புதுசா போட்டாங்க. இப்ப ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ட்ராக்கை வந்து புதுசா போட போறாங்க. அதுக்கான பிரைமரி ஒர்க் தான் நடந்துட்டு இருக்குது. என்ன பிரைமரி ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா, சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அது இருக்கு இல்லையா, ட்ரைபேட் இருக்கு இல்லையா, அலுமினியம் ட்ரைபேடு. அந்த அலுமினியம் ட்ரைபேட் மேல ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் பேரு டோட்டல் ஸ்டேஷன். அதை வச்சுதான் சர்வே எடுக்கிறாங்க. அது நிக்கிறாரு இல்லையா, அவர் தான் வந்து சர்வே பண்றாரு. இப்ப கையை கட்டுறாரு இல்லையா, அவர் தான் வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி சர்வே பண்றாரு. கையை கட்டுறாரு, அவர் தான் வந்து சர்வே பண்றாரு இந்த டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி. எப்படி மெஷர் பண்ண, ரெண்டு பாயிண்ட் இடையில இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். ரெண்டு பேர் கீழே தண்டவாளத்தை நிக்கிறாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேர் கையில இருக்குது பிரிசம் பாத்தீங்கன்னா, இப்ப வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க இல்லையா, அங்க இருந்து மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் போவாங்க. ரெண்டு பேர் கையிலயும் பிரிசம் இருக்கு. இந்த பிரிசம், அந்த பிரிசத்துல இருந்து ஒரு சிக்னல் வரும். அந்த பிரிசம் என்ன பண்ணா, ரெஃப்ளெக்டரா செயல்படுத்த சிக்னல் வரும். அந்த சிக்னல் எங்க போகும்னா, அந்த டோட்டல் ஸ்டேஷனுக்குள்ள இடிஎம்னு ஒன்று இருக்கும். அந்த இடிஎம்னு, அந்த இடிஎம் டோட்டல் ஸ்டேஷனுக்குள்ள இடிஎம்னு இருக்கும். அது என்னன்னா, இடிஎம்னா எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங். அந்த டோட்டல் ஸ்டேஷனுக்கு இடிஎம், அதுக்கு சிக்னல் போகும். அதை வச்சு ரெண்டு பாயிண்ட் இடையில இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மேல இருக்குதா, கீழே தண்டவாளத்துல இருக்காங்க. அப்ப அது பண்ணலாம் தானே, பிளாட்ஃபார்ம் மேல இருக்குது, கீழே தண்டவாளம் ஸ்லோப் தானே. அந்த ஸ்லோப்ல கூட அக்யூரேட்டா மெஷர் பண்ணலாம். அந்த பிரிசம் இருக்குது, அந்த பிரிசத்துல இருந்து அந்த டோட்டல் ஸ்டேஷனுக்குள்ள இடிஎம் இருக்கு, அது கரெக்டா சிக்னல் போகும். அந்த பிரிசத்துல இருந்து அக்யூரேட்டா மெஷர் பண்ணலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ஸ்டேஷன் எது எதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தா, சர்வேக்கு பயன்படுத்துவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துவாங்க, அப்புறம் ஆர்காலஜிக்கு பயன்படுத்துவாங்க, அப்புறம் மைனிங் பயன்படுத்துவாங்க, இன்னும் சில பர்பஸ்க்குலாம் இந்த டோட்டல் ஸ்டேஷனை பயன்படுத்துவாங்க. இந்த டோட்டல் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம். 2 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் மெஷர் பண்ணலாம். 3 பிரசம் இருந்தால் 7 கிலோமீட்டர் மெஷர் பண்ணலாம். அங்கே 2 பேர் இருக்கிறதுனால 2 பிரசம் தான் இருக்கு. அதனால 2 கிலோமீட்டர்லேருந்து 4.5 கிலோமீட்டர் முடியும் மெஷர் பண்ணலாம். இந்த டோட்டல் ஸ்டேஷனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ஒர்க். இப்போ இந்த ஃபீல்டு ஒர்க்கில் அதை மெஷர் பண்ணுறாங்களே, சர்வே பண்ணுறாங்களே, இந்த சர்வே பண்ணுறாங்களே, அந்த ஃபீல்டு ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபீல்டு ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரெண்டாவது ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி அந்த மெஷர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் ஹை. அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறாங்களே, அது வந்து அக்யூரசியாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரசியாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மேனுவல் எரர்ஸ். மேனுவல் எரர்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணிடலாம், மேனுவல் எரர்ஸ்லாம் தவிர்த்துலாம், மேனுவல் எரர்ஸே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கையில் எழுத வேண்டிய வேலையே கிடையாது, கையிலேயே எழுத வேண்டிய வேலையே கிடையாது. அந்த ட்ரைபேட் மேலே இருக்கிற டோட்டல் ஸ்டேஷன் அதுதான் வந்து மெஷர் பண்ண போகுது. அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டேட்டாவே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிடும். அது உள்ளே அந்த சாஃப்ட்வேர்லேயே ஸ்டோரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த கம்ப்யூட்டரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேசி ரொம்ப ஹையாக இருக்கும், நமக்கு மேனுவல் எரரே வராது. அதனால் இந்த டோட்டல் ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ஒரு மெயின் பர்பஸ். டோட்டல் ஸ்டேஷனை இந்த சர்வேக்கு பயன்படுத்துகிறோட மெயின் பர்பஸ் அக்யூரசி தான் ரொம்ப முக்கியம். அதில் எந்த குறையும் வர, அக்யூரசி ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த டோட்டல் ஸ்டேஷனில். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, அதை வச்சு அந்த டோட்டல் ஸ்டேஷன் தான் வச்சு மெஷர் பண்ணியிருக்கீங்க, மெஷர் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க.